கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம யோவான் 4:39 வசனத்திலிருந்து தியானிக்கிறோம். 4:39 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டம் மடிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டம் மடிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு வான் சென்றாரு. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. வான் சென்றாரு, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, அவரை பாற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி தன்னில் தோன்றிய தேவன், முச்சடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரு. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரு, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனஹோமியா அவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநகோமியா அவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரு, அவர் கிருபை என்று உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரு, அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பரிநீலாவர் என் பாதை ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய வருந்தான் நித்தமும் நம்மோடு இருப்பதாலே. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். பாலசுந்தரி பாப்பா பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், ராணி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், இஸ்ரா வில்லியம்ஸ் ஒரு தகப்பன் சாணத்துக்கு ஆண்டவர் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கிறார், டேனியல் ராஜேஷ் பிரதர் பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ நம்ம யோவான் 4:39 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி கொடுத்த அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தைகளை கேட்ட அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். சரி, இதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது என்னன்னா இன்டர்லூட். இன்டர்லூட் ஸ்பெல்லிங் சொல்றேன், எழுதிக்கோங்க. INTER இன்டர்லூட், LUDE இன்டர்லூட்னா தமிழ் அதுக்கு சொன்னா இடை சொருகல். ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு, ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு, அது கூட இல்லை புதுசாக ஒரு சம்பவம் உள்ள வந்துடுது. அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அது தொடருது, இதான் இன்டர்லூட். இதை புரிந்து கொள்றதுக்கு நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம், இருந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கிட்டு இதை பார்க்க போயிடும். லூக்கா 8:10 இன்டர்லூடுக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு உதாரணத்தை திரும்ப நம்ம பார்க்கப்படும். லூக்கா 8:43 ஒரு சம்பவத்தை பார்க்கணும். இப்போ எந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
41 லூக்கா 8:41 அப்பொழுது ஜப ஆலய தலைவனாகிய யாவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவனுடைய பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமார்த்தியாகிய குமார்த்தி மரண அவஸ்தையில் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போகையிலே தெல்லாம் இருந்திருக்கிறார்கள். இது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. இப்ப ஒரு சம்பவம் உள்ள சுருக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அப்பொழுது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது, இன்னொரு சம்பவம் இடை சுருக்கப்படுகிறது. அது என்னன்னா 43 வசனத்திலிருந்து, இப்பொழுது 12 வயது வருடமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்தார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 48 வாசிக்கிறேன். அவர் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயோடு பார்த்து, மகளே திடன்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து சமாதானத்துட்டு போ என்றார். இந்த சம்பவம் வர வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் முடியுது. திரும்ப பாருங்க, அது திரும்ப ஆரம்பித்து பாருங்க. 49 அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கலே ஜப ஆலய தலைவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒருவன் சொல்றான், உன் குமாரத்தை மாறித்து போயிட்டான். அப்ப இடை சொல்கள்ங்கிற ஒரு சம்பவத்தை, ஒரு கான்செப்ட், எங்கெல்லாம் உங்களுக்கு பைபிள் காலேஜ்ல இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், சரி நம்ம அதை கத்துக்கிறோம். இப்ப இங்க இடை சொல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்களா, 31 வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 4:31 இருந்து சீஷர்கள் வர்றாங்க. இப்படி நடக்கையிலே சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி போஜனம் பண்ண வாருங்கள் சொல்லி. இப்ப சீஷர்கள் தான் வந்திருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 31 இருந்து 38 வர பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சீஷர்களோட பேசுறாரு. அதான் இன்டர்லூட் பாருங்க. சீஷர்களோட பேசி முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் 40 சமாரியர்கள் வந்து, சமாரியர்கள் அவர்கிட்ட வந்து தங்கிட்ட தங்க வேண்டும் என்று கேட்டார்கள். இப்ப இன்டர்லூடுங்கிற ஒரு கான்செப்டை நீங்க உட்காந்து தியானிச்சு பார்க்கணும். லூக்கால் நான் சொன்னதை வாசிக்கணும். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீங்கிற ஒரு எப்படி உள்ள சுரகப்படுகிறதுன்னு, அதுபோல இங்கேயும் எப்படி இந்த 31 இருந்து 38 வரை உள்ள சம்பவம் இடையே சொல்லி. சரி, 38 பார்த்தீங்கன்னா நீங்க ஆண்டவங்க கம்ப்ளீட்டா சீசர்ட்ட பேசிட்டு இருக்க, சமரிகள் வந்துட்டாங்களா பாருங்க. 30 பாருங்க, அப்பொழுது அவர்கள் ஊர்லேருந்து புறப்பட்டு அவடத்துல வந்தார்கள், வந்துட்டாங்க. இப்ப ஏசிட்டு வந்துட்டாங்க. ஆனா வந்தாலும் ஆண்டவர் இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு, சீசர்ல பேசிருக்காரு. இப்பவுமே இந்த பைபிள்ல யார் யார்கிட்ட பேசுறாங்க, என்ன கான்செப்ட் இப்போ போயிட்டு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, எதை குறித்து பேசிட்டு இருக்காரு, அறுவடையை குறித்து பேசுறாரு. அறுவடையெல்லாம் கொடுத்து சொல்லி முடிச்சிட்டாரு. 39 நான் சொன்ன எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயுடைய வார்த்தைகளின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சாமாரியர் அநேகர் அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்கள் ஆகினார்கள். சரி, சாமாரியர்களுடைய காரியம் திரும்ப வருகிறது. இந்த சாமாரிய பெண்ணை குறித்து உங்களுக்கு நான் நல்லா சொன்னேன், முதி திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பெண்ணுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நாலேஜ் இருந்துச்சு. அது என்ன நாலேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25 வசனம், அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். இயேசு கிறிஸ்து வருவாருங்கிறதுன்னு யாருக்கு தெரியுது, சமரிஸ்தருக்கு தெரியுது. இன்னைக்கு நம்முடைய மக்களுக்கு அந்த ஒரு அறிவு ரொம்ப கம்மியா இருக்குது. ரைட், இப்ப அடுத்து என்ன பார்க்குறோம் அது கேட்டீங்கன்னா, 40 வசனத்துல சமாரியர் அவரிடத்துல வந்து தங்கிடத்துல வந்து தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 அங்கே தங்கி இருந்தார். இதுதான் முக்கியமானது. ஆனா இதே நேரத்துல லூக்கா 9:53 வாசிக்கும். லூக்கா 9:53 அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக, சாரி 51 பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படினார் போது எருசலேம் தமக்கு முன்பாக தூதர்களை, தூதர்னா சீசர்களை சொல்றாரு, தீதர் நீங்க உடனே இந்த பழைய அவங்க கிடையாது, முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணபடி சமாரியாவில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவருக்கு அதே சமாரியா தான், சேம் டவுன் கிடையாது வேற. அவர் எருசலேமுக்கு போக நோக்கம் இருந்தாலே அவ்வூரர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கூட்டத்தார் ஏற்றுக்கொள்ளல, ஒரு கூட்டத்தார் அந்தவரை 2 இங்க கூட தங்கியிருக்கேங்கிறார். இதான் வித்தியாசம். சிலுவை உங்களுக்கு காட்டேன், சிலுவை சென்ட்ரல் இருக்கு. ஒரு சிலுவை, ஆண்டவரே நீர் அந்த பரலோகத்திலிருந்து வரும்போது என்னை நினைத்தர்கள்னு சொல்லி ஒரு சிலுவை வச்சுள்ளது. இன்னொரு சொல்லுவது, நீ தேவனுடைய குமாரன்னா சிலுவை விட்டு இறங்கி வாங்க சொல்லி. சென்ட்ரல் இயேசு இருக்கார். ஒரு கூட்டத்தார்
அதை சந்தேகப்படுறாங்க, ஒரு கூட்டத்தரை ஏற்றுக்கணும். அதுபோல் இந்த சமாரியர்லையும் ரெண்டு வகையான கிராமத்தை பார்க்குறோம். ஒரு கூட்டத்தார் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்க வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட், லூக்கா 8:34 இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பன்றிகள் கேட்குது எங்களை காலம் வர்றதுக்கு முன்னாடி ஏன்டவர் எங்களை கஷ்டப்படுற இடத்துக்கு அனுப்புறீங்க, நாங்கள் இந்த பண்டிக்குள்ளே போயிடுறோம், அவங்களுக்கு ஒரு 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 மாமிசம் தேவை, மறிச்சிருச்சு. மத்தேயு 8:33 இவைகளை மேய்ப்பர்கள் ஓடி பட்டணத்துக்கு சென்று இந்த சங்கதிகள்லையும் பிசாசு பிடித்தவர்கள் எல்லாத்தையும் அறிவிக்கிறார். அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க. அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு அவரை கண்டு தங்கள் எல்லையை விட்டு போகும்படி வைக்கும். கூட்டம் கிட்டே வராதிங்க, அந்த ஓடி போயிருங்க, எங்களை விட்டு என்ன நீங்கள் வந்தனால எங்களுக்கு பண்ணி எல்லாம் சேர்த்து போச்சு அப்படின்னு சொல்லி இப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. 41:1 அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேக பேர் அவரை விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். 1, அதிசயங்களையும் அற்புதங்களையும் எதற்காக செய்தார் அப்படின்னா, அப்போ தான் அவங்களுக்கு விசுவாசம் வரும். 2, அவருடைய முக்கியமான என்ன வேலை செஞ்சார்னா, டீச்சிங், போதனை, பரலோகத்துடைய சத்தியத்தை அவர் விளக்கினார். அதான் மன்னன் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்குது. அந்த சத்தியத்தை கேட்ட கல்லை தான் சொல்கிறான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தரலும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நம்ம இவங்க எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசித்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். வாசிப்போமா, யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி. உலகத்தின் பாவம் தீர்க்கணும் முடிக்கணும், அது தேவாட்டுக்குட்டியாக நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு தலைப்பு நான் உங்களுக்கு நான் சொல்றேன், என்ன அழைக்கலாம், த ரெஸ்பான்ஸ் டு அன்பிலீவ், அவிசுவாசத்தினால வருகிற ஒரு விளைவு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஒரு பையன், சின்ன பையன், குட்டி பையன், அதுக்கு ஒரு 2.5 இருக்கும். அந்த பையனுக்கு காய்ச்சல் விடவே இல்லை. அவங்க எங்கள் அப்பாட்ட வர்றாங்க அந்த குழந்தையை தூக்கிட்டு, சும்மா வரல, ஒரு பை நிறையா மருந்து வச்சுருக்காங்க, பை நிறையா மருந்து. அவங்க சொன்னாங்க, பையனுக்கு ஒரு வாரமாக காய்ச்சல் விடவே இல்லை, நாங்கள் 5 டாக்டர்கிட்ட காமிச்சிட்டோம். இத்தனை டாக்டர்கிட்ட, ஒரு வாரத்தில் 5 டாக்டரை மாற்றிட்டாங்க. இதில் 5 டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து இதில் இருக்குது, இதில் எதை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் பக்கத்தில் நிற்கிறேன், அப்போ நானும் மெடிக்கல் காலேஜ் அப்போ தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா கூட நிற்கிறேன், எங்கள் அப்பா அப்படி பார்த்தார். கேக்கா பார்த்தார், பைய சொன்னார், எல்லா மருந்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கலக்கி காலையில் ஒரு மூடி, சாயங்காலம் ஒரு கரண்டி, நைட்டில் ஒரு கரண்டி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எங்கள் அப்பா கிண்டல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, யார் மேலே இல்லை, டாக்டர் மேலே இல்லை. அதனால் டெய்லி ஒரு டாக்டரை மாற்றிட்டாங்க. இன்னைக்கு போகணும், கொடுத்த மாத்திரை கொடுப்பாங்க, காய்ச்சல் குறையில, உடனே அடுத்த டாக்டரை மாற்றி, அடுத்த டாக்டர். இதில் என்ன கிடைக்காது, சுகம் கிடைக்காது. ஆனால் நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த வேதம் எழுதப்பட்டது இந்த நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கீ வார்த்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 20:31 யோவான் 20:31 இயேசு தேவருடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன் அடைவர். இப்போ இந்த சமாரியர்கள் விசுவாசிச்சிட்டாங்க, அடுத்து அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, நித்திய ஜீவன் கிடைக்கும். அதான் நம்ம ஒரு விசுவாசம், நித்திய ஜீவன், பிலீவ் இங்கிலீஷில் கொடுத்துருக்கு. அதுக்கு கிரேக்க வார்த்தை சொல்கிறேன், வேணாலும் இருக்கணும், பிஸ்டியோ, PISTEUO மேலே இருக்கணும், பிஸ்டியோ, விசுவாசம், பிலீவ். அந்த விசுவாசம் ஆகும்பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம்ங்கிறத முதல்ல நம்ம பார்க்க போயிடும். யோவான் 12:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏற்றுக்கொள்றது விசுவாசிக்கிறது ரெண்டுமே வித்தியாசமானது. விசுவாசங்கிறது ஒரு செக்ஷன்,
ஏற்றுக்கொண்டது அடுத்த செக்ஷன். அநேகருக்கு இயேசு மேல விசுவாசம் இருக்கு, ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வருவாங்க, டாக்டர் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நான் ஜோம் பண்ணுவேன், ஜோம் பண்ண உடனே ஆண்டவர் இறங்கி அவங்களுக்கு அதிசயத்தை செய்துடுவார், ஒரு சுகத்தை உடனே கொடுத்துருவார். ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனாலதான் ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும், தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. முத நான் உங்களுக்கு சொன்னேன், நித்திய ஜீவங்கிறது லாஸ்ட், ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவன ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. அடுத்து ரெண்டாவது, ஆறாவது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். 6:29 இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. கிரியைனா என்னதுங்க? கிரியைங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். இன்னைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அதுக்கு முன்னாடி நான் கிறிஸ்தவன் தான் இல்லை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அது ஒரு பிறப்புனால வந்த ஒரு, ஆனால் என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ அன்னையிலேருந்து ஆண்டவர் அதை பார்க்குறாரு. அதனால 6:29 இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற. இந்த விசுவாசத்தை நீங்க கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா, வி இருக்கு பார்த்தீங்களா, விசுவாச, எஸ் டீச்சர் கலெக்டரா போட்டிருக்கோமா, பாருங்க அது எப்படி பாருங்க, விசுவாசம் வி சுவாசம். இப்போ வி கட் பண்ணியாச்சுன்னா சுவாசம். ஆண்டோடைய நோக்கம் என்னன்னு நம்ம விசுவாசிக்கணும், அதுதான் ஆண்டோடைய நோக்கம். ரைட், ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். மூணாவது நம்ம பார்க்குறோம், 8:30 8:30 அவர்கள் இவைகளை அவர் சொல்லுகையிலே அநேகர் அவற்றில் விசுவாசம் வைத்தார்கள். 31வது வசனம் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, யாருங்க விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாக நிலைத்திருக்கணும். அடுத்த ஸ்டேஜ், முதல் விசுவாசிச்சோம், தேவனுடைய பிள்ளையா மாறியாச்சு, பரலோக குடும்பத்தில் வந்தாச்சு, இழைத்திருக்கணும். நிலைத்திருக்கிறது நிறைய பிரச்சனை வந்து, அநேகர் பின்மாற்றத்திற்கு போறதுக்கு காரணம் அவங்களால அந்த பூல் அந்த அந்த கருத்தை அவங்களால நிலைச்சு சஸ்டெயின்டா இருக்க முடியல. நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னுடைய அனுபவம், நம்ம வாழ்க்கையில் ஒரு ரொட்டீன் லைஃப் வச்சுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில தொடர்ந்து வரும், தீ காலையில் எந்திரிச்சோடணும், எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறீங்களோ, முழங்கால் போட்டு சத்தமா உங்களுக்கு ஒரு இடத்த செலக்ட் பண்ணுங்க, எங்க ஜெபிக்கணுங்கிறது நல்லா சத்தம் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே ஆண்டவர் துதிக்கணும். ஜபத்தை வந்து நான் துதியா சொல்லுவேன், ஏன்னா ஆண்டவருடைய சந்தோஷம் நம்ம துதிக்க துதிக்க இந்த துதியின் மத்தியில் ஆண்டவர் இறங்கி வருகிறார். நம்பர் ஒன், ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஊழியத்தை கேட்கும், அந்த ஊழியத்தை சஸ்டெயின்டாக பண்ணணும். அப்படியே நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அந்த நிலைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உங்கள்கிட்ட. 31வது வசனத்தை வாசிப்போம், மெய்யாசூரில் 32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்ங்கிறது வேத வசனம், நீங்கள் எவ்வளவுக்கு சத்தியத்தை நீங்கள் தியானிக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு விடுதலையான ஒரு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்து 4:12 யோவான் 12:44 அப்பொழுது இயேசு சாப்தமிட்டு, என்னிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவன் என்னிடத்திலே அல்ல, என்னை அனுப்புற இடத்துல விசுவாசமாக இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். ஆசீர்வாதம், இன்னைக்கு பிதாவாக்கிய தேவனை பார்க்கணும்ட்டு எல்லாருக்கும் ஆசை, ஆனால் அவரை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது, அவர் ஆவியாக இருக்கிறார். ஆனால் இப்போ யார் இருக்கா, இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் இயேசுவை பார்த்தா பிதாவாக பார்த்தா, ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நடந்த சம்பவத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு இந்த வெளிச்சத்தை கிடைக்கும். என்னுடைய தகப்பனாக இருக்க ஒரு தூரத்து சொந்தக்காரங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன், அவங்க ஒரு தடவை வேளாங்கண்ணிக்கு ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. போகிற வழியில் சாத்தூரில் அவங்க வந்த வேன் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் உடனே ஒரு மேஜர் ப்ராப்ளம், உடனே போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ யாரோ சொன்னாங்க, விருதுநகர் நம்ம அங்கிளுடைய வீடு இருக்குது, எங்கப்பா இறந்துட்டாங்க உங்களுக்கு தெரியும், அவங்க நம்ம போவோம் அப்படின்ட்டு விருதுநகருக்கு வந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் அவங்கள ரிசீவ் பண்ணுறாங்க. எங்கள் அண்ணனை பார்த்த உடனே அவங்களுக்குலாம், ஐயோ எங்கம்மா அங்கிளே இருக்காரு, எங்கள் அங்கிள் நிற்கிறாரு, எங்கள் அங்கிள் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. என்னையே பார்த்துச்சு கண்டுக்கிறவே இல்லை அவங்க, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ரிசம்பிளன்ஸ் கிடையாது. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அப்பா மாதிரியே ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாரு, நிற்கிறது அவருக்கு தலையில் லுக்கெல்லாம் அப்படி இருக்கும்.
அது பல வருஷங்கள். எங்க அப்பாவை அந்த காலத்துல பார்த்தவங்களுக்கு எங்க அண்ணனை பார்த்தோம்னா ஒரே சந்தோஷம். என் தம்பியை பார்த்தா அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கல, என்னைய பார்த்தா கிடைக்கல, அண்ணனை பார்த்தோம்னா கிடைச்சது. அதுபோல நமக்கு பிதாவாகியதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது, அவர் ஆவியா இருக்கிறார். ஆனா குமாரனாகி இயேசு கிறிஸ்து உங்களால பார்க்க முடிஞ்சாதா, நீங்க பிதாவை பார்த்துட்டீங்க, ரெண்டும் ஒண்ணுதான். இது அடுத்த ஒரு ஸ்டெப் நீங்க விசுவாசிக்கிறோம். 14வது அதிகாரம் 1வது வசனம் யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு டேபிளில் தான் எல்லாம் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, கேமரா இருக்குது, பக்கத்தில் வாட்ச் வச்சுருக்கேன், நோட்ஸ் வச்சுருக்கிறேன், பைபிள் எல்லாம் டேபிளில் வச்சுருக்கேன். இந்த டேபிள் கலங்குமா? கலங்காது. கலங்காது. கபட்டு அடித்தாலும் உடையும், ஆனால் கலங்காது. ஆனால் ஒரு இருதயம் கலங்கிருங்க. திடீர்னு +2 ரிசல்ட் வரும். +2 ரிசல்ட் வந்தோடனே பேப்பரில் போட்டிருப்பான், 4 பெண்கள் சூசைட் பண்ணிட்டாங்க. ஏன் சூசைட் பண்ணிட்டாங்க? அங்கே எதிர்பார்த்த மார்க் எங்களுக்கு கிடைக்கல. இதுதான் முடிவு. ஆனால் பக்கத்துலேயே நிறைய டுட்டோரியல் எல்லாம் அந்த காலத்தில், எங்கள் காலத்தில் இப்போ இருக்கானு தெரியாது, இப்போ இருக்கானு தெரியாது, அப்போ அந்த காலத்தில் எங்கள் எல்லாம் டுட்டோரியல் இருக்கும். எங்கள் பசங்க பேரங்கெல்லாம் ஜாலியாக, எப்படினாலும் நம்ம காலேஜுக்கு போகிறோம்டா, பாஸ் அவுட் பேர் எங்கே போகிறோம், காலேஜுக்கு போகிறோம். ஆனால் அந்த காலேஜ் பேருன்னா டுட்டோரியல் காலேஜ் அப்படின்னு ஜாலியாக போகிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனால் இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டு கதையை சொல்கிறேன். முதல்ல தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கும், அப்புறம் இயேசு கிறிஸ்து விசுவாசம் இருக்கும். அது எதற்காக அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, பலமுறை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், திரும்ப நான் சொல்கிறேன். இது நான் சொல்கிறது ஒரு கடினமான ஸ்டேட்மெண்ட், கடினமான ஸ்டேட்மெண்ட். அதால் நான் சொல்கிறேன், பிதாவாகிய தேவனால் எல்லாம் கூடுமா? எஸ், எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, பைபிள் இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து இல்லாமல் தேவனால் ஒன்றும் செய்ய முடியும். எப்படிங்க? இயேசு கிறிஸ்து இல்லாமல் தேவனால் ஒன்றும் செய்யக்கூடாது. எப்படி நீங்கள் இதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டிருக்குது சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து ரத்தத்தால். பிதாவை அவங்களுக்கு ரத்தம் சேர்த்துனார் தெரியல. இல்லை நான் பிறவா குறைச்சி பேசுறேன்னு தயவு செய்து நீங்கள் நினைக்கக்கூடாது. வர, நான் குறைச்சி பேசுறது வரல. ரெண்டு பேர் மேலே நமக்கு விசுவாசம் இருக்கும். பிதா மேலே விசுவாசம் இருக்கணும், ஆனாலும் குமரன் மேலேயே விசுவாசம் இருக்கிறது கணக்காட்டும். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், என்னுடைய பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்றார். நமக்கு அப்படி ஒரு நிச்சயத்தை கொடுத்தியாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்படி என்னென்னலாம் இந்த பூமியில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், அத்தனை இயேசு கிறிஸ்து மூலமாக. அதனால தான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதன்னு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கேன். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பிதாவுடைய வலது பட்சத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு பெரிய ஊழியம். இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்லுகிறார். யார் என்னை குறித்து சாட்சி சொல்கிறானோ, பரலோகத்தில் பிதாவுக்கு முன்னால் நான் சாட்சி சொல்லுகிறார். இப்படி பல ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போ அடுத்து இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2000 வருஷமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்னா, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனம் உங்கள் நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அவர்களுடைய இருக்கிறதுல போய் சேர்த்துக்கொள்ள போகிறார். 6வதாக நம்ம என்ன செய்கிறார்? நமக்காக நம்ம விசுவாசம் இருக்கிறதுனால யோவான் 17வது அதிகாரம் 20வது வசனம் யோவான் 17:20 நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதல்லாமல் இவருடைய வார்த்தையினால என்னை விசுவாசிக்கிற கூட்டத்துக்கு, அது நம்ம இன்னைக்கு விசுவாசிக்கிறோம். ஆனால் அன்றைக்கே இந்த 12 சீஷர்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார். எங்க அது பிரதான ஆசாரியன் ஜெபம். அந்த பிரதான ஆசாரியன் ஜெபத்தில் யாரையும் சேர்த்துட்டாருன்னா நம்மளையும் சேர்த்துட்டோம். வசனம் தாளமாக வாசிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள், இவர்கள் யார்? அன்னைக்கு இருந்த சீஷர்கள். வேண்டிக் கொள்ளாமல் இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கணும். அது யாருங்க சொல்லுங்க? இப்போ தோமாவை எடுத்துக்கொள்ளுங்க. தோமா இந்தியாவுக்கு வந்தான். தோமா இந்தியாவுக்கு வந்து கேரளா தமிழ்நாட்டில் அநேகரை ஆண்டவர்களை வழி நடத்தினான். அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க? அடுத்த ஒருத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்க, அவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறாங்க. இப்படி சொல்லி 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 நான் என்னுடைய தகப்பனார் கிறிஸ்தவனாக பிறந்தார், எங்கள் தாத்தாவும் கிறிஸ்தவர் தான். ஆனால் அதுக்கு முந்தின ஜென்ரேஷன்லாம் இந்துவாக இருந்திருப்பாங்க, வேறு மதத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்க சொல்லுங்கள்? ஒருத்தருடைய வார்த்தையினால். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், விசுவாசிக்கிற நமக்காக ஆண்டவர் அன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஜெபிச்சு விட்டார். சரி,
இந்த விசுவாசத்தினாலே நமக்கு என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. யோவான் 3:18 யோவான் 3:18 இதெல்லாமே நமக்கு அன்னைக்கு சாமரியஸ், இப்போ சாமரியர் குறித்து நான் பேசிட்டு இருக்கேன், அவங்களுக்கும் நமக்கு. 3:18 யோவான், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். இந்த ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுறது முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு பல 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 காரியங்கள் நம்ம மேலே வரும். நம்முடைய வார்த்தையின்படி நம்ம தீர்க்கப்படுகிறோம், நம்முடைய செய்கைகள்படி நம்ம தியானம் தீர்க்கப்படுகிறோம், இப்படி பல காரியங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இங்கே நீ விசுவாசி, உனக்கு என்ன கிடையாது, ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உசிதமான ஒரு ஆசீர்வாதம். இப்போ 2 வாசல்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போயிடும். மத்தேயு 7:14, மத்தேயு 7:14. சரி 13, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள். ஒரு வாசல் இடுக்கமான வாசல், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்குது, அதில் பிரவேசிக்கிறவள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாயிருக்கிறது, வழியை நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். ரெண்டு வாசல், ஒரு வாசல் இடுக்கமான வாசல், ஒரு வாசல் அகலமான வாசல். இன்னைக்கு பாவங்கள் பெருகி 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 கொண்டே இருக்கு. சரியா, அப்படி இருக்கிற நிலையில ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒன்று, நெருக்கமான வாசல் வழியாக நம்ம ஜீவனுக்கு போகணும். அதுக்குள்ள வாசல் ரொம்ப நெருக்கமாக இருக்கும், மனம் போல வாழ முடியாது. எல்லா பாவம் செய்யறதுக்கு சூழ்நிலை இருந்தாலும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. உங்களுக்கு ஆண்டவர்களை விசுவாசம் வந்துருச்சுனா சரி. இப்போ அடுத்த ஒரு சேஞ்ச் என்ன, விசுவாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டப்போகுது. எபிரேயர் 3:12 பார்ப்போம். எபிரேயர் 3:12, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான, இப்போ வந்தாச்சா, ஏற்றுக்கொண்டாச்சா, அத்தனை அர்ச்சனை வாங்கியாச்சா, இப்போ விலகிறாங்க. அவிசுவாச அசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒன்றும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், இது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானசார் நடத்தாச்சு, புது பிறவியாக மாறியாச்சு. இப்போ நமக்கு ஒரு சோதனை வரும். நான் பல முறை ஒரு நபரை குறித்து சொல்லியிருக்கேன், அது திரும்ப அவங்களுக்கு சொல்கிறேன். அவர் பேர் கோயிலா குளங்கிற ஊரில் வந்து ராஜசேகர், ராஜசேகர் ஒருத்தர். அவர், நான் துணிகரமான பாவம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன். நான் பாவம் செய்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பேன். இந்த ராஜசேகருங்கிறவர் கையில் பைபிளை வச்சு உட்கார்ந்து பைபிளை வாசிச்சுருப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படி ஒரு பைபிளை ஒருத்தர் வாசிச்சுருக்காரு, நம்ம ஒரு கிறிஸ்தவன் இப்படி தப்பு செய்ய போகிறேன்ட்டு. ஆனால் அன்றைக்கி உணர்வெல்லாம் இல்லை. ஆனால் எப்போ நான் ரட்சிக்கப்பட்டு பைபிளை தூக்குனேனோ அவர் பின்பற்றத்துக்கு போயிட்டார். அவங்க அப்பா பேர் தனுஷ்கோடி, நல்லா உயரமாக இருப்பார், ஒரு ஃபுல் ஸ்கிரைப் இருப்பார், அவர் ஹெட் மாஸ்டர். நான் ரவுண்ட்ஸ் ரொம்ப அவர் சொல்லுவார், சார் என் பையன் இந்த அப்பா பைபிள் வாசிச்சிருக்கல, அது உங்கள் மதத்துக்கு வந்துட்டான் சார் அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு சொல்லுவார். எனக்கு கில்ட்டியாக இருக்கு, ஏன் என் உதிரே இருந்துக்கிட்டு இதுக்கு இங்கே வந்து அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கேன். வருஷங்கள் போச்சு, 2000 நான் ரட்சிக்கப்பட்டேன், இவர் டோட்டலாக பின்பற்றத்துக்கு போயிட்டார். ஆனால் ஆண்டவர் அவர் விடவே இல்லை. ஒரு காலில் ஒரு புண்ணு வரும், புண்ணு வந்தால் வழியில் அவ்வளோ கஷ்டப்படுவார். என்னையை பார்க்க வந்தார், நான் கேட்டேன், என்னைய உங்களை பைபிள் படித்ததெல்லாம் நான் சாமிச்சிருக்கேன், இல்லை சார் இப்போல்லாம் பைபிளால் நான் தூக்குறதுல விட்டாச்சு சார், 1.5 வருஷம் ஆச்சு சார் நான் பைபிளை தூக்கி ஜெர்மனி 1.5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன் ராஜசேகர் நான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இம்சை பண்ணுறாங்க சார், பீடி பிடிக்க முடியல சார், என்ன பிடிக்க முடியல, பீடி எனக்கு பீடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார், பைபிளை வச்சுக்கிட்டு பீடி குடிக்க முடியும், நல்லா பைபிளை வச்சுட்டேன் சார். அப்புறம் நான் சில வார்த்தைகள் சொல்லி அவரை அனுப்பிடுவேன். அடுத்து புண்ணு ஆறிடும், திரும்ப மறுபடியும் வருவார். வந்தார்னா இன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட வந்து ரொம்ப டஃப்பாக பேசிட்டார்ட்டு, சார் உங்கள்கிட்ட மருந்து வாக்கு கட்ட வந்திருக்கேன், இந்த இந்த ஏ இந்த பைபிள் இயேசுவெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது சார்ட்டு. எனக்கு அப்படியே இருந்து கொஞ்சம் வேதனையாச்சு, இப்படி நம்மள்கிட்ட டைரெக்டாக ஒருத்தர் பேசக்கூடாதுட்டாரு. நான் ஒன்றும் சொல்லலை, மருந்து கட்டி அனுப்பிட்டேன். நான் ஒரு 2-3 மாதம் கழித்து பையன் வர்றாரு, சார் உங்கள்கிட்ட வராமல் இருக்க முடியல சார், நான் 4-5 ஆஸ்பத்திரிக்கு போனேன், எங்கள் அம்மா சொன்னாங்க லைசன் ஆஸ்பத்திரிக்கு போனால் சரியாக இருந்தா ஏன்டா போக மாட்டேன், ஐயா அங்கே ஒரு ஹிம்சை பிடிச்ச ஒருத்தர் இருக்காங்க, ஹிம்சை பிடிச்சேன் போன உடனே பைபிள் வாசியான்னு கேட்குறான், போன உடனே ஜெபம் பண்ணியான்னு கேட்குறான். எனக்கு முடியாதுமா, அந்த ஆண்டை போக முடியாது, யார்கிட்ட என்ட்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்டாங்க,
ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். ஏற்றுக்கிட்டு ஒரு நாள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கேன். நான் சொல்லுவது ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு திடீர்னு பிபி கூடிடுச்சு. பிபி கூடி ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சார். எனக்கு வழக்கமாக எனக்கு ஃபோன் வராது, ஆனால் அன்னைக்கு அவர் என்னுடைய பேஷண்ட்டாக ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் சில மெடிசன்ஸ் சொன்னேன், சொன்ன நல்லா குவாய்ட் ஆகிட்டார். காலையில் நான் போன உடனே எனக்கு கூட சண்டைக்கு வந்துட்டேன். சார் கெடுத்து விட்டீங்களா சார் அப்படின்னு, என்ன ராஷன் கெடுத்து விட்டீங்களா கேட்குறீங்கன்னு சொன்னேன். நேற்றே நைட்டு போராளத்துக்கு போக வேண்டியது சார், அவங்க கேட்குறாங்க. நீங்கள் என்னமோ 2-3 மாத்திரையை சொன்னீங்க, அதை கொடுத்தோடனே சரியாக போச்சு. தப்பு பண்ணிட்டீங்க சார், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்ன மாதிரி பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்து நான் அவருக்கு பரலோகத்துக்கு போக வந்து இப்படி தடுத்துட்டேனேன்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்படி போகிற ஒரு சாட்சி நான் கேட்டேன். அப்புறம் வேறு ஒரு ஊருக்கு போனார், அங்கே ஒரு ஜிஹெச்சில் தான் அவர் இறந்துட்டார். உறுதியாக பரலோகத்தில் இருப்பார் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் வேண்டாங்கிறார், இந்த பின்பற்றக்கு போகாதாங்க, இந்த ராஜசேன் மாதிரி எல்லோரும் ரிஸ்க் எடுக்காதீங்கிறார். அதான் சொல்கிறார் எப்ரேயர் 3:12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களிடத்துக்கு வரும் இராது வச்சது. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படுங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்த பற்றி கொண்டனால் கிறிஸ்தவத்திலே பங்குள்ளார்களா இருப்போம். சரி, இன்னைக்கு நாம் சில வசனங்கள் உங்களுக்கு காமிச்சேன். சமாரியா பின்னிட்டு ஆண்டவர் சந்திக்கிறார். சமாரியா நாட்டு மக்கள், அந்த ஊர் கிராமத்து மக்கள்லாம் ஆண்டவர் வந்துட்டாங்க. வசனத்தை வாசி நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். யோவான் 4:40 சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று கேட்டோம். 2:41 அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்தார்கள். 42 அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். 2 நாளைக்கு பின்பு அவர்களை விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். அப்போ நம்ம இந்த பார்க்குற வசனங்கள், இந்த சமாரியர்களுக்கு நித்திய ஜீவன் கிடச்சிருச்சு. அவங்களுக்கு என்ன கிடையாது, ஆக்கணித்திருப்பு கிடையாது. அவங்க பின்மாற்றத்துக்கு போனாங்களா நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம விசுவாசிக்கிறோம், பின்மாற்றத்தில் போயிருக்க மாட்டாங்க. ஜெபிச்ச முடிப்போமா? மகா இறக்கம் கருவேமில்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. விசுவாசத்த ஒரு கூட்டத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாறி இன்று இந்த வேதத்தை நாங்கள் ஆழமாக தியானிக்கிறோம் ஐயா. அன்று எங்களுக்காக நீ ஜெபித்தீர் ஐயா, அதற்காக கோடி நன்றி ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென்.